பணம் காசெல்லாம் விட பெரிய பொறுப்பு உங்களுக்கு ஒன்று இருக்குது. என்ன, உயிர் போகும்போது கவனமாக உயிர் போகணும். மறுபடியும் அடுத்த பாடி எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், 100 வருஷம் ஆகலாம், 1000 வருஷம் கூட ஆகலாம். இந்த உடம்புல என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, காற்று தான் இருக்குது, ஒன்றும் கிடையாது. காற்று போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, செத்து போயிட்டான் போனோம்ன்றோம். பட் உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது, மாட்டிப்பீங்க. அதேமாரி தம்பி, நீங்கள் குருவாக கிடைக்கிறதுக்கு நான் வந்து என்ன புண்ணியம் செய்தேனோன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னமா வந்து நான் வந்து ஒரு மமது என்ன சொல்ல தம்பி, ஏகப்பட்ட புத்தகங்கள் ஏகப்பட்ட நூல்கள் படிச்சிருக்கேன். ஆனால் அதெல்லாம் இல்லாத ஒரு ஞான விஷயத்தை இறைவன் உங்கள் மேலே பேசுகிறப்ப தான் உங்கள் அருமை எனக்கு தெரியும் தம்பி. உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட ஆரம்பித்தப்பறம் தான் தம்பி நான் பல தர்மங்கள் பல உதவிகள் இதெல்லாம் வந்து நான் செய்ய ஆரம்பிச்சேன் தம்பி. ரொம்ப மிக்க நன்றி தம்பி. நீங்கள் இன்றைக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மனசார அறுப்பிரிஞ்சு ஆண்டவர்கிட்ட நாங்கள் வேண்டோம் தம்பி. உணர்றதுன்னா என் ஆன்மாவை உணர்வதற்கு இன்னொரு பேர் இறைவனை உணர்வது என்ற அர்த்தம். இறைவனை உணர வேண்டும் என்றால் நம்ம பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணலன்னா சிக்கிப்போம். தினமும் டைம் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும், நீங்கள் பெரிய பிரதமராக கூட இருங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. பிரதமருன்ட்டான் அப்புறம் அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை பிரசிடென்ட்டு தான் பெருசு நினை. நீங்கள் பிரசிடெண்ட்டாக கூட இருங்க, நீங்கள் எதை சொன்னாலும் நீ அதாக கூட இருங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க, பயிற்சி பண்ணிங்களா? அதான் கேட்பேன். நான் 100% சொல்லுவேன், நான் நேற்று பயிற்சி பண்ணேன், முந்தா நேற்று பயிற்சி பண்ணேன், ஃப்ளைட்டில் வரும்போது பயிற்சி பண்ணேன், இப்போ கூட வரும்போது ஒரு 1/4 மணி நேரம் ஆசனாஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். சொல்ல முடியுமா யாராவது? நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? நான் எவ்வளோ நாள் கேப் விட்டாலும் ஒரு வாரம் நானே சில நேரத்தில் பண்ண மாட்டேன். நானே சில நேரத்தில் 1 மாதம் நான் பண்ண மாட்டேன் பயிற்சி. ஏன்னா ரொம்ப டயர்டாயிடும், ரொம்ப உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடும். ஒரு 1 மந்த் டைம் எடுத்து மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனாலும் இந்த 1 மந்த் உட்காந்து தான் பண்ண மாட்டேன், மற்ற நேரம் பூரா கவனம் எங்கே இருக்கும்? 24 மணி நான் எப்படியோ பயிற்சியில் டச்சில் தான் இருக்கு. நீங்கள் அதுவும் பண்ண மாட்டீங்களே. இம்பார்ட்டன்ஸ் புரியுதா? மாட்டிப்பீங்க, மாட்டிப்பீங்க. உடலை விட்டு உயிர் வெளியேறி விட்டது என்றால் சிக்கிக்கொள்வீர்கள். உங்களுக்கு பாதுகாக்கிறது ஆளே கிடையாது. இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிய மாட்டேங்குது. அம்மானாலும் வராது, அப்பானாலும் வராது. கதறுவீங்க உட்காந்து, ஐயோயோ இப்போதான் தெரியுதே உண்மைன்னு, ஐயோயோ சிக்கிட்டனே, ஐயோயோ சிக்கிட்டனே. மறுபடியும் அடுத்த பாடி எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், 100 வருஷம் ஆகலாம், 1000 வருஷம் கூட ஆகலாம். நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியத்தை பொறுத்து. அதனால தான் கருணையோட உங்களுக்கு இப்போதுலேருந்தே சேஃப்டி செக்யூரிட்டி கொடுக்குற காரணம் தான். கருணையோடு இருந்தீங்கன்னா புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். தவம் பண்ணினா பழைய கர்ம வினை அழியும். ஈக்குவலாக போகும்போது பாடி விட்டு எக்ஸிட் ஆகும்போது எக்ஸிட் ஆயிடலாம், தப்பிச்சிடலாம். பிறவி இல்லா பெருவாழ்வுக்கு நீங்கள் போகலனா கூட, அருட்பெருஞ்சோதி நிலை அடையலைனா கூட, அட்லீஸ்ட் அடுத்த பிறப்பில்லாத நிலைக்கு முக்திக்கு போயிருங்க. முக்தியை கடந்து பல நிலைகள் இருக்குது. எதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணல, இப்படியே வாழ்ந்து நான் இப்படியே சாக போகிறேன் அப்படின்னா மாட்டிப்பீங்க. பொய், இந்த உடம்பு என்பது மாபெரும் பொய். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடான்றான். காயம்னா என்ன? உடம்பு. இந்த உடம்பே பொய். இந்த உடம்புல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, காற்று தான் இருக்கு, ஒன்றும் கிடையாது. காற்று போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, செத்து போயிட்டான் போனோம்ன்றோம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடா, பெரிய பொய். உடல் என்பது மாபெரும் பொய். மாட்டிப்பீங்க. உங்களுக்கு இது இந்த விஷயத்தை நான் புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் உட்காந்து நான் கதறிக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்களோட புத்திசாலி, நான் உங்களோட அறிவாளி, உங்களோட ஓவராக லாஜிக்கல் மைண்டு, நான் ஓவராக கேள்வி கேட்பேன், நான் ஓவராக தெளிவானவன். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், திமிருத்தனம் ஓவர், ஆட்டிடியூட் ரொம்ப ஜாஸ்தி. எல்லாம் பார்த்துட்டேன், உட்கார வச்சிட்டானு, ஒன்றும் கிடையாது, ஒரு டேஷும் கிடையாது, உட்கார வச்சிட்டானு. ஏன்னா அந்த உண்மையை உணர்த்தினதுனால தான் சொல்கிறேன், மாட்டிப்போம், ஈஸியாக மாட்டிப்போம், சிக்கிப்போம். புண்ணியத்தை சேர்க்கணும். புண்ணியத்தை சேர்க்கும்போது கொஞ்ச நெஞ்ச புண்ணியமாக சேர்த்தீங்கன்னா தான் தப்பிக்க முடியும். புண்ணியத்தை சேர்க்கும்போது இந்த புண்ணியம் எனக்கானது இல்லை, இது நான் இல்லைன்னு நினச்சிங்கன்னா தான் அடுத்த பிறவி கிடையாது. இறைவன் தான் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாருன்னா நிஷ்காமியம். இல்லை அந்த புண்ணியம் நான் தான் செய்கிறேன்னா காமிய கர்மா. காமிய கர்மானா அடுத்த பிறவி உண்டு, ஆனால் நல்ல பிறவி. நிஷ்காமியமாக செஞ்சீங்கன்னா அடுத்த பிறவி கிடையாது. இறைவன் தான் எல்லாத்தையும் கை கொடுத்தது அவர் தான், கால் கொடுத்தது அவர் தான், உணர்வை கொடுத்தது அவர் தான், உயிரை கொடுத்தது அவர் தான், விந்தும் அவர் தான், சிரோணிதமும் அவர் தான்,
உடல் அங்கங்களும் அவரது தான், எல்லாம் அவரது தான், படைச்சது பூரா அவரு தான். இதில் நான் என்ன ஒன்றும் கிடையாது, இறைவா நீயே எல்லாம். அந்த தன்மையில் தான் நிஷ்காமிய கர்மா, அடுத்த பிறவி கிடையாது. புண்ணியம் செய்தாலும் அதற்கு பலன் கிடையாது, பாவம் செய்தாலும் பலன் கிடையாது. முதல்ல நீ பாவம் செய்ய முடியாது, நிஷ்காமியத்தில் இருந்தீங்க, எல்லாம் இறைவன் தானே, உங்களுக்கு பாவம் வராது, பண்ண விடமாட்டார். இப்போ இருக்கும்போதாவது ஏதாவது பண்ணலாம், ஆவியாக போயிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீ எப்படியோ வாழ்ந்து எப்படியோ முடிச்சுட்டு ஜாலியாக புருஷனை முண்டாட்டி சந்தோஷமாக இருந்து குழந்தையை பெற்றுக்கிட்டு எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு எப்படி வேணாலும் முடிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பணம் காசெல்லாம் விட பெரிய பொறுப்பு உங்களுக்கு ஒன்று இருக்குது. என்ன, உயிர் போகும்போது கவனமாக உயிர் போகணும். கவனமாக உயிர் போகலை, உங்களுக்கு ஆன்மாவுக்கு சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்க்கலை அப்படின்னா என்ன ஆகும், மாட்டிக்கொண்டு சிக்கி தவிப்பீர்கள். சிவவாக்கியர் என்ன சொல்கிறாரு, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணி இருந்த கோடியேங்கிறார். இந்த உண்மை தெரியாமல் புரியாமல் இறைவனை பற்றி தெரியாமல் உயிர் போனவன் பல கோடி பேர் இருக்கான், பல கோடி பேர் இருக்கான். உங்களுக்கு உயிர் எங்கே இருக்குன்னு காமிச்சு கொடுத்தாச்சு, இறைவன் எங்கே இருக்காருன்னு சொல்லியாச்சு, உங்களுக்கு உபதேசம் கொடுத்தாச்சு, தீட்சை கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. உங்களை நான் குறை சொல்ல, பட் உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சு, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது, மாட்டிப்பீங்க. இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் சொத்து பத்து வசதி குடும்பம் முக்கியம் தெரியும் உங்களுக்கு, மானம் மரியாதை முக்கியம் தெரியும். உடம்பு விட்டு உயிர் வெளியே போயிருச்சுன்னு உங்களுக்கு எது தெரியுமா முக்கியம் தெரியும், ஐயையோ முதல்ல இதுல இருந்து எக்ஸிட் ஆகணுமே, மாட்டிட்டனே சிக்கிட்டனே, முதல்ல இந்த பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு போகணுன்றது மட்டும்தான் முக்கியமா தெரியும். அப்புறம் ஒரு 100 வருஷம் கழிச்சு அடுத்த பாடி மறுபடியும் புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா மனித பாடி, அப்படி இல்லாட்டினா மறுபடியும் நாய் பேய் கழுத குதிரை தான். ஒருவேளை மனித பாடி கிடைச்சிருச்சுன்னா கூட மறுபடியும் திரேதாயி அப்படின்ற ஒரு மறைப்பை போட்டு மறைச்சிருவாங்க. மறைச்சிட்டானுங்கன்னா என்ன ஆகும், மறுபடியும் பழைய நினைவுகள்லாம் மறந்துடும் உங்களுக்கு. உட்காந்துருக்கீங்களா, போன ஜென்மத்தில் என்ன வருதுங்க சொல்லுங்க, நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? நான் மறைச்சிருக்கு, மறைப்பு மறைச்சிருக்கு, பயிற்சி பண்ணிங்கன்னா தான் ஓப்பன் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். இது மறுபடியும் அடுத்த மனித பிறவி எடுத்து மறுபடியும் வந்து மறுபடியும் உட்காந்து மறுபடியும் உங்களுக்கு மறுபடியும் பிஸியாகவே தான் இருப்பீங்க. மறுபடியும் நான் சம்பாதிக்கணும், கோடி கோடியாக சொத்து சேர்க்கணும், எந்த கோடீஸ்வரன் போகும்போது மொத்த 1 கோடி ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனான்னு சொல்லுவேன். எங்கே புதைச்சி வச்சாங்கன்னே தெரியாது, அப்படியே புதைச்சி வச்சு அது அவனுக்கும் பயன்படாமல் அடுத்தவனுக்கும் பயன்படாமல். என்ன தங்கம்ன்றது என்ன, மண்ணிலேருந்து வெளியில் வந்த ஒரு பொருள் அவ்வளோதானே. இந்த உலகத்தில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த தங்கத்துக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கிறானுங்க, அதனால தங்கம் பெருசாக தெரியுது. ஒரு மண்ணும் கிடையாது, அதனால ஒரு பலனும் கிடையாது. அவசியமானது இருந்தால் போதுமே, இன்னும் அவசியத்துக்கு மேலே இன்னும் சேர்த்து என்ன பண்ண போய், உங்களுக்கு என்ன இறைவன் குறைவாக கொடுத்துட்டான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன குறைவாக கொடுத்துட்டான் உங்களுக்கு இறைவன்? போய் சுடுகாட்டில் டெய்லியும் போய் சுடுகாட்டில் நின்று வேடிக்கை பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும் வாழ்க்கைனா என்னென்னு கதறிடுவீங்க. கை இந்த காசி போயிட்டு வந்தப்போ, மணிகர்ணிகா காட்டு, ஹரிச்சந்திரா காட்டு போனப்போ, நிமிஷத்துக்கு ஒரு போனோம், நிமிஷத்துக்கு ஒரு போனோம், நிமிஷத்துக்கு ஒரு போனோம், வந்து எரிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க. அது பாட்டு கை எரியுது, மண்டை ஓடி எரியுது, மண்டை ஓட்டில் இருக்கிற அந்த ஃப்ளஷ் எல்லாம் எரியுது, அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். எனக்கு எதுவும் பாதிக்கலை, பட் இருந்தாலும் எனக்கு தோன்றது ஒன்றே ஒன்று தான், என்ன நாளைக்கு நான் சேர்த்துட்டாலும் இதுதான் நிலைமை. என்ன ஆன்மா சேஃப், அவ்வளோதான், உடல் ஒரு மண்ணும் கிடையாது, அவ்வளோதான், மண்ணோட மண்ணாக போயிடும். அஸ்தி சாம்பல். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான
அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.